என் பேர் அனுசியா, சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நான் எங்கள் ஹஸ்பண்ட் தான். நாங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டோம். சரி, வேலைக்கு போகிற வரைக்கும் வேலைக்கு போனால் வந்தோம், பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க, நார்மலாக லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து பையனுடைய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள பெரிய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே இது பண்ணிவிட்டு கடைசியில் பொறுப்பெல்லாம் எங்கள் தலையில் விழுந்துருச்சு. நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கோயில் குளம்னு போயிட்டுருக்கலான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. சரி, நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறதா இல்லை, அவர் சொன்னால் கோவம் வருது, எங்களுக்கு விலகவும் முடியலை, ஒட்டவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னே டிசைட் பண்ண முடியாமல் இருந்தோம். சரி, அதையே நினச்சி நினச்சி அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க நினச்சி நினச்சி எனக்கு தூக்கம், சாப்பாடு, தண்ணி எதுவுமே ஏற்றுக்கல. ஒரு சமயத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. டைஜஷன் ஆகாமல் வாமிட் வருது, உள்ள ஆர்கான்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. 2 வாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெளியே வந்தாச்சு. அப்பயும் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் மனசில் வந்து அதை கிளியராக வச்சு, ஒன்றுமே இல்லை, மனசு ஜீரோ, செயலில் தான் படுத்தணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிவிட்டு அவங்கள அவங்க பாட்டு பற்று பாசத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இனிமேல் அவங்கள வாழ விடணும், அடுத்த செயல் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு ஞானம் வந்துச்சா என்னன்னு தெரியாது, பட் ஐயா சொன்ன கான்செப்ட் எனக்கு ரொம்ப ஏதோ நல்லா புரிஞ்சுது. அதனால் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் சொன்ன சில வார்த்தைகள் இவருக்கும் ஃபஸ்ட்டு டைம் பேசச்ச காலெல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை என்ன சொல்லிட்டேன்.